வணக்கம் ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கனவு பலன்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கனவுகளோட பலன்களை வந்து கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க, அதுக்கான பதில் கேட்குறீங்க. ஆனால் வந்து கனவுகளில் வந்து நீங்கள் என்ன கனவு கண்டீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்கிறது வந்து எனக்கு சரியான பதில்களை அளிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாதி மட்டும் சொல்லி பாதி சொல்லாமல் இருந்தால் அதனுடைய அர்த்தங்கள் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து கனவுகளை வந்து என்ன கனவு கண்டீங்களோ அதை வந்து எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இரவு கனவு தான் பலிக்கும், பகல் கனவு வந்து பலிக்காதுங்க. அதுக்கான சரியான பதிலையும் என்னால் அப்போ தான் சொல்ல முடியும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து அந்த கனவை வந்து முழுசாக வந்து அனுப்பாமல், நான் இதை வந்து என் கனவில் வந்துச்சு அவ்வளோதான், அதுக்கு மேற்கொண்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லலை. ஏன்னா இந்த கனவுகள் கூட முழுமையாக சொன்னால் தான் அந்த முழுமைக்குள்ளே பல அர்த்தங்கள் இருக்கும். அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி அது ஒத்து போகும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் சரியான முறையில் உங்களுக்கு நான் வந்து கணித்து சொல்ல முடியும். அதனால் இந்த ஒரு உதவியை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கான முழு பலன்களை உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அவ்வளவு தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. விரும்பியவருடன் நிச்சயதார்த்தம் நடப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நீங்கள் ஒருத்தரை விரும்புகிறீங்க அப்படின்னா, அவங்களோட நிச்சயதார்த்தமோ அல்லது திருமணமோ நடப்பது போலவோ அல்லது உங்களுக்கும் அவருக்கும் உறுதி செய்வதற்காக பாக்குவத்தலை மாத்துறது மாதிரியோ அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிற மாதிரியோ கனவு கண்டீங்க அப்படின்னா, இது வரைக்குமே நீங்கள் மனதில் நினச்சிக்கிட்டு இருந்த ஆசைகள் எல்லாமே சீக்கிரமாக வந்து நிறைவேற போகுது அப்படிங்கிறது தான் அது குறிக்கும். அது நீங்கள் என்ன ஆசையாக கூட இருக்கலாங்க. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா இதுதான் அர்த்தம். அதுவே வந்து உங்களுக்கு நிச்சயதார்த்தம் வந்து நடக்கிற மாதிரி உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் விரும்பினவங்களே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான வழிகளும் வந்து உண்டாகும். அதை நீங்கள் தான் வந்து பயன்படுத்திக்கணும். நீங்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் அது குறிக்குங்க. அதனால் இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்னா பின் நாட்களில் வந்து நீங்கள் ரொம்பவுமே வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க இந்த கனவு. நீங்கள் விரும்பியவங்களை வந்து பார்த்து பேசி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திருமணத்துக்கு வந்து சம்மதிக்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்களுடைய இரு குடும்பத்துக்கும் சின்ன சின்ன மன கசப்புகள் வந்து இருக்குது, அதை வந்து சரியாகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். அதனால் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து நீங்கள் விரும்பியவரோட குடும்பத்தோட உங்கள் குடும்பம் ரெண்டு பேரும் வந்து சண்டையிடுற மாதிரி கனவு கண்டால், அதாவது எங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் விரும்பியவங்க குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தார் வந்து சொல்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரெண்டு குடும்பமும் உங்களுடைய காதலை வந்து மனப்பூர்வமாக வந்து ஏற்றுப்பாங்க. ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கக்கூடிய காலகட்டம் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது தாங்க இந்த கனவு. நீங்கள் காணக்கூடிய கனவோட நேரம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நம்மளோட உறக்கத்தில் கனவு காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. சில பேர் காணக்கூடிய கனவுகள் நினைவோட கற்பனை தான். மனிதர்களில் ஆள் மனதில் இருக்கக்கூடிய நினைவுகள் தாங்க நமக்கு கனவுகளாக வருங்க. கனவுகள் பெரும்பாலுமே நம்மளோட ஆழ்ந்த உறக்கத்து போது மட்டும்தான் இந்த கனவுகள் அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் கனவு கண்டால் பலிக்கும், அது எவ்வளவு நாட்களில் பலிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. என்னுடைய
இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த டைம்ல வந்து கனவு கண்டேன், எவ்வளவு நாட்கள் ஆகும் என்னுடைய கனவு பலிக்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இதையும் குறிப்பிட்டிருக்கிறேங்க. நாம காணக்கூடிய கனவுகளோட நேரத்தை பொறுத்து தாங்க அதோட நடக்கக்கூடிய காலமும் வந்து மாறும். அதாவது மாலை 6 மணில இருந்து மறுநாள் 6 மணி வரைக்கும் தான் இரவு காணக்கூடிய கனவுகள் பலிக்குங்க. மாலை 6 மணில இருந்து 8 மணிக்குள்ள தோராயமா நீங்க வந்து காணக்கூடிய கனவுகள் எதுவா இருந்தாலும் சரிங்க, அதோட அர்த்தம் வந்து ஒரு வருட காலத்துக்குள்ள பலிச்சுடுங்க. அதுவே வந்து நீங்க 8 மணில இருந்து 10:30 மணிக்குள்ள காணக்கூடிய கனவு, அந்த கனவுகள் எப்ப பலிக்குமா உங்களுக்கு 3 மாத காலங்கள்ல பலிக்குங்க. அதே இரவு வந்து நீங்க 10:30ல இருந்து நள்ளிரவு 1 மணிக்குள்ள நீங்க காணக்கூடிய கனவு ஒரே மாதத்திலே பலிச்சிருங்க. அதுவே இந்த 1 மணில இருந்து அதிகாலை இந்த 3 மணி சொல்றோம் இல்லீங்களா, அந்த 3 மணி அதிகாலை அந்த டைம்ல காணக்கூடிய கனவுகள் வந்து பாத்தீங்க அப்படினா 10 நாட்கள்ல பலிச்சிருங்க. நிறைய பேர் வந்து சொல்வாங்க, நான் விடிய காலையில கனவு கண்டேன், அதாவது 3 மணில இருந்து 6 மணிக்குள்ள காணக்கூடிய கனவுகள் உடனே பழிச்சிருங்க, ஒரு நாளோ ரெண்டு நாள்லயோ என்ன செஞ்சிரோனா பழிச்சிரும். இது வந்து கனவு சாஸ்திரங்களே வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயங்க. நீங்க ஏதாவது ஒரு கனவு கண்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கனவு கண்டக்கூடிய நேரத்தை நீங்க சரியா சொன்னா மட்டும்தான் உங்களால இந்த நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்க்க முடியும் உங்க பலனை. அதே மாதிரி பகல் கனவு கண்டிப்பா பலிக்காதுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்துறீங்க, நான் பகல் மதியம் தூங்கும் போது இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு. பகல்ல காணக்கூடிய கனவுகளுக்கு வந்து அர்த்தம் வந்து கிடையாதுங்க. அதனால வந்து பகல் கனவுக்கு வந்து பலன் கிடையாது, நீங்க நைட்டு காணக்கூடிய கனவுக்கு தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க. நம்ம எல்லா கனவுமே பலிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு தொடர்புடைய கனவுகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதனால வந்து சில கனவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க. அது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, அது எப்படா நடக்கும்னு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த விஷயந்தான் உங்கள் கனவுல இத்தனை நாட்களுக்குள்ள பலிக்க போகுது. இது எதுக்காகனா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய கனவுகள் கூட வருதுங்க. அதனால இந்த கனவுகள் மேக்சிமம் ஒரு வருடத்துக்குள்ளே பலிக்கும். இல்லை உங்களுக்கு சரியான நேரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் சொன்ன நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பழிச்சிருங்க, அதில் எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது, அந்த ஒவ்வொரு பலன்களும் உங்களுக்காக இந்த சேனலில் நாங்கள் வழங்குகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.